காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறியது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசிற்கு உத்தரவிட ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. தீர்மானத்தினை மாண்புமிகு அனைவரும் ஒருமனதாக ஏற்று நிறைவேற்றி தருமாறு வேண்டி கேட்டு அமைகிறேன். முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு. தீர்மானத்தை புறக்கணித்து பாஜக மட்டும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் தண்ணீரை திறக்க கர்நாடகத்தை வலியுறுத்த வேண்டும். தீர்மானத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம். தெலங்கானாவில் நவம்பர் 30 தேதி வாக்குப்பதிவு. ஐந்து மாநில தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் 3 தேதி எண்ணப்படும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்படும் முடிவுகள் டிசம்பர் 3 தேதி வெளியாகிறது. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாவிட்டால் பாஜக ஆட்சியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர்கள் 5 பேரில் 3 பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். பாஜக முதலமைச்சர்களில் 10 பேரில் ஒருவர் மட்டுமே ஓபிசி என்று ராகுல்காந்தி விமர்சனம். சவிதா கல்வி குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 27 கோடி ரூபாய் பறிமுதல். 5 நாட்களாக நீடிக்கும் சோதனையில் 18 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 11 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிப்பு. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. நடப்பு கூட்டத்தொடரிலேயே வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் சிறு குறு தொழில் கூடங்களில் கருப்பு கொடியை ஏற்றி போராட்டம். தொழில்துறைக்கு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரிக்கை. வந்தவாசி அருகே கரும்பு பயிரை டிராக்டர் மூலம் அழித்த விவசாயி. பெரும் இழப்பை சந்தித்ததால் பயிரை அழித்ததாக வேதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.